ஹாய் ஹலோ பீப்புள், நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோன்னா கொளத்தூரில் இருக்க ஃபுட் ஃபேக்ட்ரி கேஃபேக்கு. ஆம்பியன்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. இட் இஸ் அ வெரி நைஸ் பிளேஸ் அண்ட் நல்ல ஃபுட்டும் கூட ரீசனபிளான ரேட்டில். எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு ஈவினிங் டீ டைமுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்றதுக்கோ இல்லை ரீடிங் பீப்புள் சைலண்டாக போய் புக் படிக்கிறதுக்கோ இது ஒரு ரொம்ப அமேசிங்கான பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆம்பியன்ஸ். அதுக்கப்புறம் இவங்களோட ஷவர்மாவை பற்றி சொல்லணுங்க. அந்த ஷவர்மாவை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக சிக்கன் 65 கலரில் இருக்குது. அது அப்படி சிக்கன் 65 மாதிரி கலர்லேயும் இல்லை டேஸ்ட்லேயும் அப்படி தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அம்மியாக இருந்தது. கொஞ்சம் நார்மல் ஷவர்மாவோட இங்கே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருந்தது. அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இங்கே பாருங்கள், அந்த கட் பண்ணும்போது அப்படியே அந்த டெண்டராக இருந்தது. ரொம்ப ஹார்டாகவோ இல்லை எந்த மாதிரியும் இல்லை, ரொம்ப டேஸ்டியாக அம்மியாக இருந்தது. ஆக்சுவலி நான் இங்கே என்ன சாப்பிட்டேன்னா பிளேட் ஷவர்மா அண்ட் ரோலோ சாப்பிட்டேன். பிளேட் ஷவர்மாலே இட் இஸ் ஒன்லி சிக்கனுங்க, வெறும் சிக்கன் மட்டும் தான் போடுவாங்க. மைனிஸோட போட்டு இட்ஸ் ஒன்லி சிக்கன். அண்ட் அகெயின் வந்து ரோல் ஷவர்மாவில் வந்து கொஞ்சம் வெஜிஸ் போட்டு மைனிஸ் எல்லாம் போட்டுட்டு நம்மளுக்கு ரோல் பண்ணி தருவாங்க. அந்த ரோல் வந்து ஒரு சஃபிஷியண்டான ரோல் மாதிரி தான் இருக்கும், சின்னதெல்லாம் கிடையாது. பார்க்குறீங்களா, உங்களுக்கே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிளேட் ஷவர்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட அந்த டெக்கரேஷன்ஸ், அந்த ரோட்டி அவங்க கட் பண்ணி அழகாக கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ நான் சாப்பிட்டேன், ரொம்ப எம்மியாக இருந்தது, உண்மையாக சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, அந்த கலருக்கேற்ற டேஸ்ட் அப்படியே இருந்தது. அண்ட் அடுத்து வந்து நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னா சிக்கன் சாண்ட்விச். ஓகே, நம்ம சிக்கன் சாண்ட்விச் ட்ரை பண்ணலாம். சிக்கன் சாண்ட்விச்சும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் இங்கே பீஸா கூட இருக்குன்னாங்க. ஸோ நம்ம பீஸா ட்ரை பண்ணலாம். சிக்கன் பீஸா ட்ரை பண்ணேன், நல்ல சீஸியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் பீஸாவும் அந்த சிக்கன்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்தது. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரிகானோஸ் எல்லாத்தோடையும் லாஸ்ட்டாக ஒரு மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு ஒரு பாயை சொல்லிட்டோம். ஸோ கண்டிப்பாக போயிட்டு இந்த பிளேஸை ட்ரை பண்ணிட்டு உங்கள் ரிவ்யூ எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் புக்கே அம்பிக்கலே. தேங்க்யூ.